ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கப் பாசிப்பருப்பில் ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. ஸ்கூல் முடிஞ்சு வர குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா தட்டில் ஒன்று கூட மிஞ்சாதுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் ரெசிப்பியாக இருக்குங்க. நீங்கள் இது முடிக்கி ட்ரை பண்ணாத ஸ்நாக்ஸாக இருக்கும். வாங்க, இது செய்கிறது எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவக்க சுருங்க வதங்கி வரணுங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கிட்டு இருக்கும்போது இது கூட பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பொடி பொடியாக நறுக்கிறக்கு பதிலாக இஞ்சி துருவியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது இஞ்சி தட்டுப்பட்டால் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நீங்கள் துருவியே சேர்த்துக்கோங்க. சேர்த்து இஞ்சியோட பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கிட்டு நான் பாசிப்பருப்பு எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு அது ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கீங்க, அது இது கூட சேர்த்துக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கீங்க. ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும், ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. அந்த வெங்காயத்தோட பாசிப்பருப்பு நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகுத்தூள், கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கூட 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே இந்த பாசிப்பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். காரம் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. நம்ம பாசிப்பருப்பு ஏற்கனவே வேக வச்சு தான் வச்சுருக்கோம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் மெடலில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா அந்த மசாலோட பச்சை வாசனால போயிடும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மசாலோட பச்சை வாசனால போயிடுச்சு. இதுக்கு மேலே பொடியாக நறுக்கின மல்லித்தலை தூவி நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாங்க. இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கீங்க. இது நம்ம கிரேட்டர் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு துருவி எடுத்துக்கலாங்க. மசிச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நான் காமிக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த உருளைக்கிழங்கு கூட 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க. நான் எடுத்திருந்த 4 உருளைக்கிழங்குக்கு 3 ஸ்பூன் கடலை மாவு சரியானதாக இருக்கும். சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க, தண்ணி சேர்க்காமல் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கொலகொலப்பாக இருந்தால் நீங்கள் கூட கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எனக்கு நல்ல சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்திருக்கு. அடுத்ததாக கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு சின்னதாக உருண்டை உருட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம உருட்டி வச்சுருந்த உருண்டையை உள்ளங்கையில் வச்சு நல்லா பூரண கொலக்கட்டிக்கு தட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளம் பூரண ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கொலக்கட்டை நம்ம எந்த மெத்தடில் பண்ணுவோமோ அதே மெத்தட் இல்லைங்க. நல்லா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் மீடியமாக தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பாசிப்பருப்பு ஸ்டஃபிங் இதுக்குள்ளே வச்சுட்டு நான் எல்லா சைடும் ஈவனாக க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு நம்ம உருளைக்கிழங்கும் கடலை மாவும் தான் சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப ஈஸியாக நமக்கு க்ளோஸ் பண்ண வரும், அதே மாதிரி வெளியும் வராது. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நான் காமிச்சிருக்க மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயும் இதே மாதிரி நம்ம பாசிப்பருப்பை ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க, அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா மிதமான சூடாக இருக்கும்போது ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் உருண்டை எல்லாத்தையுமே அந்த எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க. பொறிக்கும்போது ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சே பொறிச்சு எடுத்துக்கோங்க. பொறிக்கும்போது பார்த்திங்கன்னா கருகிடக்கூடாது, கருகினா அதை டேஸ்ட்டே மாறிடும். நல்லா செவந்து பொறிஞ்சு வரணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் பொரியறதுக்கு டைம் எடுக்குங்க, அதனால எல்லா சைடும் ஈவனாக திருப்பி விட்டு பொறுமையாக பொறிச்சு எடுக்கணும். உள்ளே போட்டோன்னே கலரக்கூடாது, அந்த ஸ்டஃபிங் உடஞ்சிருங்க. அதனால ஒரு சைடு நல்லா வெந்து சிவந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு நான் காமிக்கிற மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு 5-8 நிமிஷத்துக்கிட்ட மேக்ஸிமம் எடுக்கும் நமக்கு இந்த உருண்டைகள்லாம் பொறிஞ்சு வர்றதுக்கு. உருளைக்கிழங்கு எல்லா சைடும் ஈவனாக பொறிஞ்சு சூப்பராக நமக்கு பாசிப்பருப்பு பால்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த பாசிப்பருப்பு பால்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.